வெல்கம் பேக் டு வேதமும் கீதமும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். 149 சங்கீதம் 5 வசனத்தில், பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். யார்? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் தேவனை துதிக்கிற கூட்டம் மட்டுமல்ல, தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ்கிற கூட்டம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின் ஏன் ஒருவனை படைத்தார்? அழகாயிருப்பதற்காய் சிலவற்றை படைத்தார். இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் ஃபிஷ் டேங்க் இருக்கு, எங்கள் வீட்லேயும் இருக்கு. அடிக்கடி அதை பார்க்குறோம். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். நான் யோசிப்பேன் அடிக்கடி, வாழ்க்கை ஃபுல்லாக ஃபிஷ் டேங்க்லேயே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷினுடைய நோக்கம் என்ன, அது என்ன சாதிக்க போகுது? ஆனால் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க கர்த்தர் படைச்சிருக்கிறார். பூக்களை பாருங்கள், காலையில் மலர்ந்து மாலையில் வாடி போகிற பூக்கள் பாருங்கள். த பர்பஸ் ஆஃப் கிரியேஷன், அவைகள் படைக்கப்பட்ட நோக்கம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் அநேக வண்ணத்து பூச்சியை பார்க்குற பட்டர்ஃப்ளை, அழகான கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ், எதற்கு? பார்க்கிற நமக்கு சந்தோஷத்தை. இந்த உலகத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை மனிதனின் சந்தோஷத்துக்காய் படைத்திருக்கிறார். ஆனால் நம்மை யாரோ ஒருத்தருடைய சந்தோஷத்துக்காக அழகாய் அல்ல, நாம் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் என்றுதான் கர்த்தர் படைத்தார். ஒருவனை அல்லவா படைத்தார், மல்கியா 2:15. ஏன் ஒருவனை படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின் ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அப்போ ஒரு பரிசுத்தமான, when God created man, he had a plan, that was holiness. பரிசுத்தம். பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து. சும்மா களி கூர்றது, உலகத்தின் சந்தோஷம் வேற, ஒரு பரிசுத்தவானின் சந்தோஷம் வேற. உலகத்தின் ஜாலி லைஃப் வேற, ஒரு தேவனுடைய மனுஷனுடைய மகிழ்ச்சி வேற. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. பவுல் சொல்றார், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி என்பது ஒன்று இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி. உலகத்தின் மகிழ்ச்சி என்பது ஒன்று இருந்தால் தான் சந்தோஷம், பணம் இருந்தால் தான் சந்தோஷம், வேலை இருந்தால் தான் சந்தோஷம், வீடு இருந்தால் தான் சந்தோஷம். ஆனால் கர்த்தருக்குள் சந்தோஷம் என்பது ஒன்று இல்லாவிட்டாலும் சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறது. வசனம் சொல்கிறது, பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து. பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அது பரம சந்தோஷம். அது பரிசுத்தத்தினால் வருகிற சந்தோஷம். அது ஆண்டவர் சமூகத்தில் களி கூறுகிற ஒரு அனுபவம். தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஒரு பரிசுத்தவானுடைய படுக்கை என்பது இளைப்பாது, அவனுக்கு நல்ல ரெஸ்ட் இருக்கும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இருக்காது. ஆனால் ஒரு பரிசுத்தவானுடைய படுக்கை இளைப்பாறுதல், அவன் களி கூறுவான். இன்றைக்கு இரவு படுக்கைக்கு போகிற நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கணும், ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி. நீங்கள் உண்மையாக இருந்தால் கலக்கம் இருக்காது. நான் சபையில் அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா நிறைய காரியம் ஞாபகம் வச்சுருக்கணும். இந்த நேரத்தில் சொன்னோம், இதை சொன்னோம், இப்படி சொன்னோம், இவர்கிட்ட சொன்னோம், இப்படியெல்லாம் சொல்லணும்ட்டு எத்தனை முறை கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஒரு பொய் சொன்னால், ஆனால் உண்மையாக சொல்லிட்டீங்கன்னா எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். எதுக்கு எதை ஞாபகம் வைக்கணும்? ஒன்றுமே இல்லை. உள்ளதை உள்ள, வெள்ளைன்னா வெள்ளை, கருப்புனா கருப்பு, பார்த்தேன்னா பார்த்தேன், பார்க்கலன்னா பார்க்கல, எடுத்தேன்னா எடுத்தேன், எடுக்கலைன்னா எடுக்கலை. உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்போ குழப்பம் இல்லை, கலக்கம் இல்லை. பரிசுத்தவான்கள் களி கூறுவார்கள். பகலெல்லாம் வேலைக்கு சென்று இந்த இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்து புசித்து இளைப்பாறலாம் நினைக்கிற நீங்களும் நானும், நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்கிறதா?
இன்றைக்கு நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற ஏதாவது நடைபெற்றதா? நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து போடுகிற காரியத்துக்கு நாம் இடம் கொடுத்தோமா? ஆண்டவர் கிருபை தருவாராக. நம்மை ஆராய்ந்து பார்த்து அதே போல ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து நீங்கள் களி கூர்ந்து கம்பீரிக்கிற ஒரு நாளா இந்த நாளை முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. துதியுங்கள், துதியுங்கள். உங்கள் படுக்கைகள் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் மாறட்டும். இந்த படுக்கையில் நீங்கள் கம்பீரிக்க சோர்ந்து போய் துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு ஒரு ஏமாற்றத்தோடு அல்ல, நீங்கள் கம்பீரிக்கிற ஒரு இரவாய் இந்த இரவை மாற்றுவாராக. நீங்கள் நன்றி சொல்லுகிற ஒரு இரவாய் மாற்றுவாராக. உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தி உங்களை தைரியப்படுத்துகிற இரவாய் கர்த்தர் மாற்றுவாராக. இன்னைக்கு ஆண்டவர் என்னை விட்டு விலகவில்லை, அவர் என்னை கைவிடவில்லை, அவர் என்னோடு இருந்தார், அவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார், இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று அவருக்கு நன்றி சொல்லுகிற இரவாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆனந்தமாய் நாமே அர்ப்பரிப்போமே. கர்த்தர் கையில வாழ்க்கையை கொடுங்கள். கர்த்தர் விரும்புகிறதை செய்வேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் கம்பீரிப்பீர்கள். ஒரு பாடலை பாடலாமா? Thank you Lord. சந்தோஷமா ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். அதனால கருத்துடன் பாடிடுவோம். கருணையா இதுவரை கைவிடாமலை கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணி துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோ. கருணையா இதுவரை கைவிடாமலை கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணி துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோ. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தி எம்மை காத்தாரே. நன்றி பாடலாமா? ஒரு பழைய பாடல். அருமையான தேவனுடைய மனுஷி
சாரால் நவரோஜி அம்மாவுடைய பாடல். ஒரு ஆலயத்தில் அடிக்கடி பாடுவோம். ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாங், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாடுவது. அவரை பாடி துதித்து ஆராதிக்கும் போது ஒரு சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறார். நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் வருகிறது. நம்முடைய படுக்கை இனிமையாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது. இளைப்பாறுதலை ஆண்டு கொடுக்கிறார். கலக்கம் இல்லை. இந்த இரவு உங்களுக்கு ஒரு சமாதானம் நிறைந்த இரவாக, உங்க உள்ளத்தில் ஒரு ஆறுதல் இருக்கிற இரவாக, கலக்கங்கள் மறைகிற இரவாய் கர்த்தர் மாற்றுவாராக. பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்கள். இன்னைக்கு ஒரு கெம்பீரிக்கிற இரவாக. எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நான் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் எனக்காக யாவையும் செய்கிறார் என்று நீங்கள் சந்தோஷமாய் துதிக்கிற ஒரு இரவாய் இந்த இரவை கர்த்தர் மாற்றுவாராக. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது என்று சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதலாயிரு என்றார். அவர் சொன்ன உடனே காற்றும் கடலும் அமைதியாயிற்று. அங்கே இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார்கள், இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. சீஷர்களுக்கு ஆச்சரியம், சீஷர்களுக்கு ஆச்சரியம். அவர் சொன்னால் நடக்கும். இந்த அருமையான நாளிலே உங்க வாழ்க்கையிலையும் ஒருவேளை புயலை போல, புயல் காற்றை போல கொந்தளிக்கிற அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கலாம், சுனாமி போன்ற அலைகள் எழும்பலாம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்க வாழ்க்கையில காற்று அமரும், கடல் இறையாது, ஒரு அமைதியை தருவார். விசுவாசத்தோட அவர் கரத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யன்னு சொல்லுங்க, நிச்சயமா செய்வாரு. அவர் படகுல படுத்துதான் இருந்தாரு, அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. அவர் எழுந்து எல்லாவற்றையும் அதட்டினார், அமைதல் உண்டாயிற்று, படகு கரையை பிடித்தது. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் தூதியா, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தேன் என்றென்றுமாய் வாழுவோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் தூதியால், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தேன் என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்கள் களி கூர்ந்து கெம்பீரிப்பார்கள். அவருக்காய் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் ஒரு நாள் முடியும். நம்மை சேர்க்க அவர் வருகிறாரே. இந்த பாடுகள் முடிந்து அவரோடு கூட இளைப்பாறுவதற்கு, அந்த நித்திய இளைப்பாறுதலுக்கு ஒரு நாள் போக போகிறோம். அது வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை தாங்கும். அவர் சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே, விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இந்த பாடுகள் எல்லாம் என்றைக்கு தீரும், என்றைக்கு மாறும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோமே. அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம்? மாறுமா, என்றைக்கு மாறும் என்று கேள்வியோடு இருக்கிறவர்களுக்கு, மகனே மகளே பயப்படாதே, நான் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பயப்படாதே, இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான்.
கொஞ்ச காலம்தான் கொஞ்ச காலம்தான் என்று தைரியப்படுத்துகிற ஆண்டவர் அதி சீக்கிரத்தில் இவைகள் நீங்கி போகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதி சீக்கிரமாய் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தருத்திருப்போம், நிறைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. வாழ்க்கையில கலக்கம், குழப்பம், சமாதானம் இல்ல, ஒரு நிம்மதி இல்ல. ஏன் தெரியுமா? பரிசுத்த குறைவு. ஒரு ஆகான் நாட்டுக்கு நஷ்டத்தை கொண்டு வந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோர்தானை கடந்து அவர்கள் எல்லா இடங்களிலும் ஜெயித்தார்கள், ஒரே ஒரு இடத்து தோற்று போனார்கள். அதற்கு காரணம் அந்த ஆகான். ஆண்டவர் செய்ய வேண்டாமனு செய்ய, அப்போ சின்ன ஒரு பாவம் போதும் பெரிய நஷ்டத்தை கொண்டு வருவதற்கு. ஆனா பரிசுத்தவான்கள் இளைப்பாருவார்கள், பரிசுத்தவான்கள் களி கூறுவார்கள், பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் துணையாய் நிற்பார். தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ள வருகிறார். பயப்படாதீங்க, ஒரு விடுதலை நாள் வருகிறது, ஒரு அற்புதத்தின் நாள் வருகிறது. நம்முடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வரும். God knows our load limit. நம்முடைய சுமையை எவ்வளவு சுமை தாங்கும் அறிந்து நாம் சுமக்க முடியாத சுமையை ஏற்ற மாட்டார். பயப்படாதீங்க. குடும்பத்தில் உங்களுடைய சூழ்நிலையில் எல்லாம் அறிந்த ஒரு தெய்வம், யாரும் வர முடியாத அந்த இடத்துக்கு அவர் வருவார், அற்புதம் செய்வார், ஒரு இளைப்பாறுதலை தருவார், உங்களை கழிவுற பண்ணுவார். அவர் கரத்தில் வாழ்க்கையை கொடுங்கள். பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். பரிசுத்தத்தை வாழ்க்கையில கடைபிடியுங்கள். பாவத்துக்கு நோ, பரிசுத்தத்துக்கு எஸ். வாழ்க்கையில களி கூறுதல் உண்டாகும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கை அப்படி கர்த்தர் செய்வாராக. ஆமேன்.